மனது பெரியதாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இவ்வளவு பழக்கத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பழக்கம்னா ஒரு நாள் வரக்கூடியதல்ல, வரக்கூடியதல்ல, அல்லது ஒரு நாள் கற்றுண்டா அப்படியே இருக்கும் என்று என்பது பழக்க 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 சுபாவம் என்று சொல்வார்கள். இது என்னுடைய பழக்கம், கைப்பழக்கம், வாய்ப்பழக்கம். அதுபோன்று பற்றி என்பது பழக்கத்திலே வர வேண்டும். தினசரி நாம் அதை பழகி கொள்ள வேண்டும். இல்லைன்னா இது பாய், இந்த பாய் அந்த காலத்து பாய் இருக்கு, அது மாதிரி பண்ற பாய், அது விரிச்சுதான் பிடிச்சிருக்க வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்புறம் வந்து அது மறுபடியும் தானே சுற்றி அது போன்று பழக்கம் இல்லாவிட்டால் அது மறந்து போயிடும். ஆகவே தினசரி நாம் நல்ல காரியங்களையெல்லாம் தினசரி வழக்கேற்றுவதோ போராட்டம் நாமக்களை சொல்வதோ இதெல்லாம் பழக்கப்படுத்தி கொண்டு நம்மை அறியாமலேயே அது சொல்லும். அந்த அளவுக்கு நாம் அதோடு இணைந்து வர வேண்டும். அதுபோன்று இந்த கோசாலைகளை நான் பராமரிக்குவேன். ஒவ்வொரு ஊரிலேயும் கிறிஸ்துமஸ் சென்று கோபூஜை நடைபெறுவேன். அது புது கொடுக்கும், புது கொடுக்கிறது மிகப்பெரிய தர்மம். கோபுராசம் பிரதானம் சுகிருதம் அவிஸ்வாந்த உஜிரும்ப பேசுமா. சுகிருதம் என்றால் புண்ணியம், நல்ல செயல். கோகிராச பிரதானம் பசுமாட்டிற்கு கிராசம், இங்கிலீஷிலே கிராசம் என்றால் புது, சம்ஸ்கிருதத்திலே கிராசம் என்றால் புது. அந்த புதை வளர்த்து அந்த பசுமாட்டிற்கு அளிக்க வேண்டும். இது மிகப்பெரிய தர்மம். இது போன்ற தர்மங்களை எல்லாம் செய்து பசுமாட்டை எல்லாம் காப்பாற்றி கோவில்கள் நல்ல முறையிலே தோரணம் எல்லாம் கட்டியிருக்கார். பழக்கப்படுத்தே ஸ்கூல் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் சொல்லி தர வேண்டியதுதான் வேலைக்காக. அதோடு சேர்ந்து குங்குமம் எடுத்துக் கொள்வது எப்படி, சந்தனம் எடுத்துக் கொள்வது எப்படி, திருமணம் பூசிக் கொள்வது எப்படி, தோரணம் கட்டுவது எப்படி, இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஆண்களாக இருந்தால் எப்படி, பெண்களாக இருந்தால் சாமி தரிசி பாவம் போன்ற எப்படி, இதையெல்லாம் நாம் புதியதாக நவநாகரீகம் வந்திருக்கிறது என்பதற்காக நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் விடாமல் பாதுகாத்து குழந்தைகள்லாம் கோவிலுக்கு அழைத்து வந்து ஆலயம் தொழுவது சாதவும் அன்பு என்கிற பழமொழிய மனதிலே கொண்டு நல்ல காரியங்கள்லாம் பெண்மையிலும் செய்ய வேண்டும். பார்வதி வரையே.